ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி விளாகில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோஸ் தான் பார்க்க போகிறோம். செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் முருகருக்கு வெற்றிலை தீபம் ஏற்றி வைக்கிறதுனால நம்மளுக்கு எவ்வளோ பெரிய அளப்பரிய நன்மைகள் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். முருகர் பக்தி அதிகமாக உள்ளவங்க, அது மட்டும் இல்லாமல் முருகரே வந்து துணை அப்படின்னு நினச்சிட்ருக்கவங்க வந்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். என்னுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்களை வந்து ஏற்படுத்தின இந்த வெற்றிலை தீப வழிபாட்டினால பல நன்மைகள் வந்து எனக்கு கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் வெற்றிலை தீபம் எதனால் ஏற்றணும், எந்த முறையில் ஏற்றணும் அப்படிங்கிறதையும் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் வீடியோ முழுமையாக உங்களுக்கு புரியும். இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலில் வரும் வீடியோஸ்லாம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை எனேபிள் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். செவ்வாய்க்கிழமை அதிகாலை எழுந்தாச்சு. எழுந்த உடனே பார்த்தீங்கன்னா முருகருக்கு வந்து உகந்த மாதிரியான கோலங்கள் வாசலில் போடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால் பார்த்தீங்கன்னா நான் வந்து நட்சத்திரம் போட்டு ஒரு சிம்பிளான கோலம் தான் வந்து வாசலில் போட்டுட்ருக்கேன். நம்ம எத்தனையோ நாட்களில் பார்த்தீங்கன்னா வெற்றிலை தீபம்லாம் ஏற்றிருக்கோம், இல்லை இதுவரைக்கும் ஏற்றாதவங்க இனிமேல் ஏற்ற போகிறீங்க அப்படின்னா இந்த விஷயத்தை கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. வெற்றிலை என்பது பார்த்தீங்கன்னா மகாலட்சுமியுடைய அம்சம். அது மட்டும் இல்லாமல் வெற்றிலை வந்து ஒரு மங்கள பொருள். நம்ம செய்கிற நிறைய பூஜை முறைகள், அது மட்டும் இல்லாமல் நல்ல காரியங்களில் பார்த்தீங்கன்னா வெற்றிலை பார்க்க வைக்கிறது ரொம்ப அவசியம். அதனால் நம்ம வெற்றிலை மேலே தீபம் ஏற்றி வைக்கிறதுனால நம்மளுக்கு ஏற்பட்டிருக்க தோஷங்கள்லாம் வந்து நீங்கும் அப்படிங்கிறது பாரம்பரியமாக பல கால வருடங்களாக வந்து சொல்லப்படுற உண்மை. வெற்றிலையில் தான் மகாலட்சுமியும் ஸ்ரீமன் நாராயணனும் குடியிருக்காங்க. நம்ம எப்போதுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தீபம் ஏற்றி நம்ம வழிபட போகிறோம், ஏதோ ஒரு பூஜை முறைகள் செய்ய போகிறோம் அப்படின்னா நம்ம வீட்டு வாசலில் அணையா விளக்கு ஏற்றி வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் உருளியெல்லாம் டெக்கரேட் பண்ணி வைக்கிறனால நம்ம வீட்டில் இருக்க எந்த ஒரு எதிர்வினை சக்திகள் இருந்துச்சுன்னா அதை நீங்கி நேர்மறை ஆற்றல் வந்து அதிகரிக்கும். வாசலில் கோலம்லாம் போட்டதுக்கப்புறம் வீட்டில் வந்து எல்லா சாமி படங்களுக்கும் பூக்கள்லாம் வச்சாச்சு. வாசலில் அணையா விளக்கு ஏற்றுறதுக்கப்புறம் வீட்டில் வந்தோம்னா நம்ம கஜலட்சுமி விளக்கு இல்லைன்னா காமாட்சி விளக்கு ஏற்றுறது ரொம்ப ரொம்ப நல்லது. வீட்டு தெய்வம் குலதெய்வத்தை வணங்கினதுக்கப்புறம் வந்து எந்த பூஜைகளும் செய்தாலும் அதில் வந்து அதிக வந்து நன்மைகள் நமக்கு கிடைக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா விநாயகருடைய வழிபாடு. நம்மளை வந்து விநாயகர் துதிப்பாடல் வந்து பாடிட்டு அதுக்கப்புறம் வந்து பூஜை செய்ய ஆரம்பிக்கலாம். பூஜை செய்யும்பொழுது எல்லாரும் வந்து வழிபாட்டில் கலந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ நம்ம தம்பி பார்த்திங்கன்னா ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாரு, அதனால் வந்து அவருக்கு முன்னாடியே வந்து நல்ல சாமியெல்லாம் கும்பிட வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அவரை கிளப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து வெற்றிலை வழிபாடு வந்து பூஜைகள் பண்ண ஆரம்பித்தேன். வீட்டில் நிறைய வேலைகள் இருக்குது, அதனால் வந்து நம்மளால் பூஜைகள் சரியாக செய்ய முடியல அப்படின்னு வந்து நம்ம அதை தள்ளி போடுறது ரொம்ப ரொம்ப தவறான விஷயம். நம்ம வார வாரம் பூஜை செய்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை பூஜை செய்கிறது தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்கணும். அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் பண்ணுறது ரொம்ப நல்லது. இல்லைன்னா 6 to 7 அந்த டைமில் பண்ணலாம், இல்லைனா சுக்கர ஹோரையில் பண்ணலாம், இல்லைனா மாலை நேரத்தில் பண்ணலாம். இது மாதிரி வந்து நம்மளுக்குன்னு வகுத்து வச்ச சில நேரங்கள்லாம் இருக்கும். எந்த நேரங்களையும் தவற விடாமல் நீங்கள் வந்து பூஜைகள் செய்கிறனால அதுக்கான பலன் வந்து நம்மளுக்கு அதிகமாகவே கிடைக்கும். நம்ம முருகர் வழிபாடு எப்பவுமே வந்து பண்ணுறது வழக்கம் தான். சஷ்டி நாட்களில் பார்த்தீங்கன்னா நம்ம பூஜைகள்லாம் வந்து நிறையவே பண்ணியிருக்கோம். ஆனால் முக்கியமாக இந்த செவ்வாய்க்கிழமைக்கு வெற்றிலை தீபம் வழிபாடுலாம் பண்ணுறப்ப நெய்வேத்தியம்லாம் வைக்கிறது ரொம்ப நல்லது. பால் சம்மந்த மாதிரியான நெய்வேத்தியம் வைக்கலாம், இல்லைன்னா பழங்கள்லாம் கலந்து பஞ்சாமிரதம் மாதிரி நெய்வேத்தியம் வச்சோம்னா ரொம்ப நல்லது. நான் வாழைப்பழம் எல்லாத்தையும் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திராட்சையெல்லாம் மிக்ஸ் பண்ணி தான் வந்து நெய்வேத்தியமாக வைக்க போகிறேன். இல்லை நீங்கள் பழங்கள்லாம் நிறையா வச்சுருக்கீங்கன்னா எல்லா பழங்களையும் பார்த்தீங்கன்னா மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிட்டு தேன் மிக்ஸ் பண்ணி வச்சிங்கன்னா பஞ்சாமிரதம் மாதிரி இருக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி நெய்வேத்தியம் வைக்கிறீங்க அப்படின்னு பார்த்து அது மாதிரி வைங்க. ஒரு சிம்பிளான நெய்வேத்தியமாவது கண்டிப்பாக வைக்கணும். கல்கண்டு இருந்தால் கூட கல்கண்டு வைங்க, இல்லைன்னா நட்ஸ் கூட வந்து நெய்வேத்தியமாக வைக்கலாம், இல்லைன்னா பொட்டுக்கலை நாட்டு சக்கரை கூட கலந்து நெய்வேத்தியமாக வைக்கலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் பால் வந்து நெய்வேத்தியமாக வந்து நாட்டு சக்கரை போட்டு வச்சுருக்கேன், அதுக்கப்புறம் வந்து பழங்கள்லாம் கலந்து வச்சுருக்கேன், அதுக்கப்புறம் அவல் பாயசம் மாதிரி கலந்து வைக்க போகிறேன். எந்த நெய்வேத்தியம் வச்சாலும் அதோடு சேர்த்து வெற்றிலை பாக்கு வைக்கிறது ரொம்ப அவசியம். ஏன்னா வெற்றிலையே தான் நம்ம முதன்மையாக கருதி நம்ம இந்த பூஜையவே செய்கிறோம், அதனால் அதை வைக்கிறது ரொம்ப நல்லது. நம்ம காம்போடு வைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா நம்ம வெற்றிலை பாக்கு வைக்கலாம். ஆனால் நம்ம தீபம் ஏற்றும்போது பார்த்தீங்கன்னா வெற்றிலையோட காம்பு பகுதியை நீக்கிட்டு தான் நம்ம வைக்கணும். வெற்றிலையோட காம்பு பகுதி பார்த்தீங்கன்னா மூதேவி வாசம் செய்கிறாங்க அப்படிங்கிறது படி சாஸ்திரங்கள் வந்து சொல்லுது. ஒவ்வொரு சிலர் பார்த்தீங்கன்னா வெற்றிலையில் இருக்க காம்பெல்லாம் கிள்ளிட்டு அதை வந்து தீபத்தில் வந்து ஏற்றி வழிபடுவாங்க, அந்த மாதிரியும் சிலர் வழிபடுவாங்க. ஆனால் நான் பார்த்தீங்கன்னா காம்புகளை மட்டும் நீக்கிட்டு வெற்றிலை மேல் தீபம் ஏற்றி வழிபட போகிறேன். பூக்காத தாவரம் வெற்றிலை வந்து பலரும் வந்து ஒதுக்குறாங்க. இந்த வெற்றிலை பார்த்தீங்கன்னா ஒரு ஆண் தன்மை உள்ள செடி அப்படின்னு வந்து கருதுறாங்க. ஏன்னா இது வந்து பூக்கள் வந்து பூக்காது, அதனால் வந்து இதை நிறைய பேர் வந்து ஒதுக்குறாங்க. பூக்கள் வந்து பூக்காத பூக்கள் வெற்றிலை அப்படிங்கிறனால வீட்டில் வந்து இதை வளர்க்குறப்ப நம்ம தனியாக வளர்க்காம இதை வந்து சில பூக்குற பூக்கள் பக்கத்தில் சேர்த்து வளர்க்குறனால நம்ம
உங்களுக்கு வீட்டுக்கு ரொம்ப நல்லது தான். நம்ம நார்மலாக இப்போ நீங்கள் வெற்றிலை செடி வளர்க்குறீங்க அப்படின்னா வெற்றிலை மட்டும் தனியாக வளர்க்காமல் அதோட சேர்த்து பூக்கள் வந்து பூக்கிற பூக்கள் செடிகள் சேர்த்து வளர்க்குறது ரொம்ப நல்லது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வெற்றிலை வீட்டில் வளர்க்குறது ரொம்ப நம்மளுக்கு அதிர்ஷ்டத்தை வந்து கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் பக்கவாட்டு பகுதியிலையும் பின்பகுதியிலையும் வளர்க்குறது ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டம். வெற்றிலை தீபம் வந்து இப்போ ஏற்றி வச்சாச்சு. வெற்றிலை தீபத்தை கீழே பார்த்தீங்கன்னா சர்க்கணம் கோலம் போடுறது ரொம்ப நல்லது. முருகருக்கு பிடித்த மாதிரியான சர்க்கணம் கோலம் பார்த்தீங்கன்னா 6 நட்சத்திரம் கூடிய கோலம். முருகருக்கு அழகாக பார்த்தீங்கன்னா வெற்றிலை தீபம் வந்து 6 விளக்கு ஏற்றி வச்சாச்சு. என்கிட்ட இந்த மாதிரி மயில் தொகை இருக்கனால நான் 2 பக்கமும் வந்து மயில் தொகை வந்து வச்சுட்டேன். முருகருடைய வாகனம் பார்த்தீங்கன்னா மயில் வாகனம். இந்த தோகைகள்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் முருகர் கோவிலுக்கு போன அப்போ தான் வந்து பழனியில் வாங்கினோம். இதை வந்து அந்த பழனிக்கு போன ஞாபகார்த்தமாக தான் வந்து பூஜை அறையில் இன்னமும் வச்சிட்ருக்கேன். இந்த மயில் தொகை பார்த்தீங்கன்னா முருகர் படத்துக்கு 2 பக்கமும் வந்து வச்சுட்டேன். இந்த மாதிரி செவ்வாய்க்கிழமை ஏற்றக்கூடிய இந்த வெற்றிலை தீபம் பார்த்தீங்கன்னா முருகருக்கும் ஏற்றுறது மாதிரி மகாலட்சுமி தாயாருக்கும் ஏற்றலாம், மகா விஷ்ணுவுக்கும் ஏற்றலாம். முருகருக்கு பார்த்தீங்கன்னா விளக்குலாம் ஏற்றி வச்சிட்ருக்கேன். இந்த மாதிரி நம்ம முருகருக்கு வெற்றிலை தீபம் ஏற்றி வச்சுக்கிறதுனால நம்ம வேண்டிய காரியங்கள் வந்து நடக்கும் அப்படிங்கிறது ஒரு பெரிய நம்பிக்கை. அதே மாதிரி மகாலட்சுமி தயாருக்கும் நம்ம ஏற்றி வைக்கிறதுனால சகல வளங்களும் நம்மளுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி ஏற்றக்கூடிய வெற்றிலை தீபம் பார்த்தீங்கன்னா அவ்வளவு சக்தி கொண்டது. நம்ம ஏற்றக்கூடிய இந்த தீப வழிபாடு கனவுகள் நிறைவேறும். அது மட்டும் இல்லாமல் நினைத்த காரியங்கள் வந்து நடக்கும், திருமண தடையெல்லாம் நீங்கிரும். அது மட்டும் இல்லாமல் குழந்தை பேர் வந்து உண்டாகும். அதனால தான் பார்த்தீங்கன்னா சஷ்டி நாட்கள்லாம் வந்து குழந்தை பேர் வேண்டி வந்து நிறைய பெண்கள் பார்த்தீங்கன்னா விரதம் வந்து இருப்பாங்க. சஷ்டி நாட்களில் பார்த்தீங்கன்னா நானும் கூட நான் சஷ்டி விரதம் வந்து இருந்திருந்தேன். அந்த நேரத்தில் வந்து நான் ஒரு சின்ன வேண்டுதல் வச்சுருந்தேன். அந்த வேண்டுதல் பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு நிவர்த்தி ஆயிருச்சு. எனக்கு ரொம்ப மனதுக்கு வந்து சந்தோஷமாக இருக்குது. பல நாட்களாக தடைப்பட்டு இருந்த விஷயங்கள் வந்து கண்டிப்பாக வந்து நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட மன உறுதியோடையும் வந்து நம்ம பிரார்த்தனை செய்யும் பொழுது அதுக்கு பல மடங்கு நம்மளுக்கு வந்து பிரதிபலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து எனக்கும் வந்து நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நம்ம முருகரை வேண்டி வழிபடும் பொழுது அவருக்கு பிடிச்ச மாதிரியான நெய்வேத்தியங்கள்லாம் படைச்சாச்சு. பூஜைகள் செய்கிறப்ப பார்த்தீங்கன்னா கந்த சஷ்டி கவசம் வந்து சொல்லிக்கிட்டே வந்து பூஜை செய்கிறோம். அது மட்டும் இல்லாமல் ஓம் சரவண பவா அப்படின்னு கூட சொல்லலாம். நான் ஓம் சரவண பவா அப்படின்னு சொல்லிக்கிட்டே தான் வந்து தீப தூப ஆராதனையெல்லாம் காமிச்சிட்ருக்கேன். நம்ம தீபம் ஏற்றும்போது நம்ம புது அகல் விளக்கு வைக்கிறது ரொம்ப நல்லது. வெற்றிலை பாக்கு மேலே பார்த்தீங்கன்னா மஞ்சள் குங்குமம் இட்டு அது மேலே விளக்கேற்றி வழிபடலாம். இந்த மாதிரி தீபம் ஏற்றி நம்ம வழிபடும் பொழுது நம்ம மனதில் எந்த காரியம் நினைக்கிறோமோ அந்த நினைத்த காரியம் எல்லா விஷயங்களும் வந்து எளிதில் நிறைவேறும் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஐதீகம். இதே மாதிரி வெற்றிலை தீப வழிபாடு பார்த்தீங்கன்னா 9 செவ்வாய்க்கிழமை வந்து தொடர்ந்து நம்ம பண்ணுறதுனால குடும்பத்திற்கு ரொம்ப ரொம்ப நல்லது. எந்த பிரச்சனைகளும் வந்து வராது. ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் அதை அப்படியே காணாமல் போயிடும். பகைவர்களுடைய தொல்லைகள் வந்து நீங்கி துஷ்ட சக்திகள் வந்து வராது அப்படிங்கிறது ஒரு பெரிய நம்பிக்கை. இந்த பூஜை செய்கிறதுக்கு 6 வெற்றிலை, அது மட்டும் இல்லாமல் 6 அகல்விளக்கு, நம்ம பசு நெய் ஊற்றி இல்லைன்னா நம்ம வீட்டில் வந்து பூஜைக்குன்னு வச்சுருக்க எண்ணெய் ஊற்றி நம்ம முருகப்பெருமானுக்கு தீபம் ஏற்றி வச்சு நம்ம வழிபட்டாலே போதும். நம்ம நினைத்த காரியம் வந்து அப்படியே நடக்கும். அதுக்கப்புறம் முருகர் பாடல்கள் பார்த்தீங்கன்னா கந்த சஷ்டி கவசம், கந்தகுரு கவசம், இது மாதிரியான பாடல்கள் வந்து பாடலாம். இல்லை எந்த பாடல்களும் தெரியலனாலும் பரவாயில்ல, ஓம் சரவண பவா ஓம் சரவண பவா அப்படின்னு நம்ம உச்சரிச்சுட்டே இருந்தால் போதும். நம்மளுக்கு வந்து ஏற்பட்டிருக்க பிரச்சனைகளுக்கு வந்து சீக்கிரம் வந்து நம்மளுக்கு அதுக்கு ஒரு தீர்வு கண்டிப்பாக கிடைக்கும். எந்த ஒரு பண கஷ்டமும் வந்து நீங்கி பணவரவை வந்து அதிகரிக்கக்கூடிய இந்த வெற்றிலை தீப வழிபாடு வீட்டில் ஏற்றி வழிபடுறதுனால நம்மளுக்கு அளப்பரிய நன்மைகள் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அழகாக வீட்டில் பார்த்தீங்கன்னா வெற்றிலை தீப வழிபாடு வந்து ஏற்றி வச்சு முருகரை வந்து நம்ம வழிபட்டாச்சு. அது மட்டும் இல்லாமல் வீட்டில் இருக்க எல்லா தெய்வங்களுக்கும் வந்து நம்ம நெய்வேத்தியம் படைச்சு நம்ம வந்து பூஜைகளும் செஞ்சாச்சு. நம்ம நல்லா இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம கண்கள் வந்து எதையுமே தேடாது. ஃபோக்கஸ்ஃபுல்லாக வந்து நம்மளுடைய ஹாப்பியான மூமெண்ட்டில் மட்டும்தான் இருக்கும். ஆனால் நம்மளுக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னு வரும்பொழுது தான் வந்து தெய்வங்களை வந்து தேடுவோம். அப்படி பல பிரச்சனைகளுக்கு நடுவில் இருக்கும்போது என்னடா செய்கிறது, என்ன பண்ணால் நம்மளுக்கு பல நிவர்த்தி கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் தேடிட்டுருக்க நேரத்தில் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த வழிபாடு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வீட்டில் இருக்க பிரச்சனைகளுக்கு, நம்மளை சுற்றி இருக்கவங்களுக்கு ஏற்பட்டிருக்க பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு வந்து கண்டிப்பாக வந்து இந்த வெற்றிலை தீப வழிபாடு வந்து நம்மளுக்கு நல்ல தீர்வாக இருக்கும். நீங்களும் வந்து உங்களுக்கு இருக்க பிரச்சனைகளை வந்து சரி செய்யணும் அப்படின்னா இந்த மாதிரி வெற்றிலை தீப வழிபாடு முறையை வந்து வீட்டில் வந்து ட்ரை பண்ணி அதுக்கான பலன்கள் வந்து உங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல எனக்கு கூட ஷேர் பண்ணுங்க. இதெல்லாம் கடவுள் நம்பிக்கை அதிகமா இருக்கிறவங்களுக்கு தான் புரியும். இப்போதான் வந்து எனக்கு ஒரு மன திருப்தியா இருக்கு. கடவுள் நம்பிக்கை வந்து அதிகமா இருக்கிறவங்க இந்த மாதிரி பூஜைகள் எல்லாம் செய்யும் பொழுது ஒரு மன திருப்தி வந்து இருக்கும். அதே மன திருப்தி தான் எனக்கு இருக்கும். பூஜைகள்லாம் செஞ்சாச்சு, இனி நம்மளுக்கு எந்த பிரச்சனைகளும் இருக்காது, நமக்கு சுத்தி இருக்க பிரச்சனைகள் வந்து கண்டிப்பா வந்து குறையும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட இந்த வீடியோவை நான் நிறைவு செய்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. இதே மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.